Mami, Namatami, Namatanel. In the video, like panga, share panga, comment panga. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். நண்பர்களே, காக்கா, குருவி, அதே போல நாய், இந்த மாதிரியான ஜீவன்களுக்கெல்லாம் எந்த நேரத்தில் உணவு வைக்கலாம் அல்லது வைக்கக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதோட இந்த பதிவை முழுமையாக பாருங்கள். இந்த ஜீவன்களுக்கு ஏன் உணவு வைக்க சொல்லியிருந்தார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக இந்த காக்கா, குருவி, மைனா, கிளி இந்த மாதிரி ஜீவன்களுக்கு வந்துட்டு சில பேர் காலையில் உணவு வைப்பாங்க. அது ஏன் அப்படிங்கிறத தாண்டி ஒவ்வொரு உயிரினத்திற்குள்ளும் ஒரு ஈர்ப்பானது இருக்கும், மற்ற உயிரினத்தின் மீது ஒரு ஈர்ப்பு இருக்கும். இப்போ ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா சாப்பாடு வைப்பாங்க, இல்லை அரிசி வைக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு குறிப்பிட்ட ஜீவன் தான் வந்து எடுக்கும். அவங்க வைக்கிறாங்கன்னா கிளிகள் மட்டும் சில பேர்த்துக்கு வந்து உணவை எடுத்துக்கொள்ளும். அங்கே எத்தனை உயிரினங்கள் இருந்தாலும் கிளிகள் மட்டும் எடுப்பது உண்டு, காகம் மட்டும் வந்து எடுப்பது உண்டு, அதே போல் குருவிகள் மட்டும் சில பேர் வைக்கும்போது வந்து எடுக்கும். இதெல்லாம் ஒரு விதமான ஈர்ப்பு, அவங்க மனசுக்குள்ளேயே அந்த ஏக்கம் இருக்கும், இந்த ஜீவன்கள் எல்லாம் வந்து சாப்பிட வேண்டுமே அப்படிங்கும்போது அந்த பிரபஞ்சம் அந்த சக்தியை வந்துட்டு கொடுக்குது. அப்போ அதெல்லாம் நடக்கும். இது இயல்பாக அனுபவிக்கிறவங்களுக்கு தெரியும். சில பேர் வச்சாங்கன்னா சகல ஜீவராசிகளும் வந்து சாப்பிடும், சகல ஜீவராசிகளும் அங்கே இருக்கக்கூடிய எல்லா பறவைகளும் வந்துட்டு சாப்பிடும். இது எல்லாம் பெரிய கொடுப்பனைங்க, இது எல்லாத்துக்கும் கிடைக்கிற பாக்கியம் இல்லை. ஏங்கிறதையும் இப்போ நம்ம பின்னாடி சொல்கிறோம். இப்போ காகத்துக்கெல்லாம் சாப்பாடு வைக்கும்போது காலை நேரத்திலே வச்சிடுங்க. இயல்பாகவே இயற்கை தத்துவம், அந்த ஜீவராசிகள் எல்லாம் காலையில் தான் உணவு தேட போவோம். மாலை ஆயிடுச்சு அப்படின்னா எல்லாம் கூட்டுக்கு திரும்புகிற நேரம், அதனால் காலையிலேருந்து மத்தியானத்துக்குள்ளே வந்து நீங்கள் உணவை வந்து வச்சிடலாம். உணவு அப்படிங்கும்போது சில பேர் தானியங்களாக வைப்பாங்க, சில பேர் வேக வைத்த சாதமாக வைப்பார்கள். இந்த மாதிரி நிறைய பழக்கம் உண்டு. அது எப்படி நாம் வைத்தாலும் சரி, அந்த ஜீவராசிகளுக்கு காலையிலிருந்து மதிய நேரத்திற்குள் வந்து உணவு வைத்து விடுவது சிறப்பான விஷயமாக இருக்கும் பறவைகளுக்கு. இப்போ காலபைரவரோட வாகனம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாய்களுக்கு, நம்ம வீட்டில் இருக்கிற நாய்களை பற்றி நம்ம பேச வேண்டாம், அது வந்து நம்ம செல்ல பிராணிகள், அது வேறு. இப்போ தெருவில் இருக்கக்கூடிய நாய்கள், நாட்டு நாய்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த நாய்களுக்கு உணவு வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எந்த நேரத்தில் அப்படின்னு சொன்னோம்னா மாலை நேரத்தில் தான் அது நம்ம சாப்பாடு வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சாப்பாடை சாப்பிட்டுச்சு அப்படின்னா விடிய விடிய காவை காக்கிறதுக்கான அந்த சக்தி அதுக்கு கிடச்சிடும். நம்ம வீட்டில் சாப்பிடுதுன்னா நம்ம வீட்டை சுற்றிக்கிட்டே தான் அணையும். அப்போ அது பெரிய பாதுகாப்பு. அந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்குங்க. எல்லாமே ஒரு காரணக்காரியத்தோடு தான் நம்ம செய்கிறோம் அப்படின்னு கிடையாது, இதெல்லாம் ஜீவ காரணத்தின் அடிப்படையில் செய்வது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். இப்போ ரொம்ப முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த உயிரினங்களுக்கு ஏன் நாம் உணவு வைக்க சொல்கின்றோம் அல்லது நமது முன்னோர்கள் ஏன் சொல்லி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஆறறிவு படைத்த மனிதன், நம்ம பெருமையாக சொல்லிக் கொள்கின்றோம் அல்லவா, ஆறறிவு படைத்த மனிதனுக்கு இந்த தானியங்களை விளைவிக்கக்கூடிய அறிவை, அந்த ஆற்றலை இறைவன் கொடுத்தார். அது சேமித்து வைக்கக்கூடிய ஆற்றலை எல்லா ஜீவன்களுக்கும் கொடுத்தார். இப்போ நம்ம அறுவடையின் போதே நிறைய கீழே விழும், அது எறும்பு, அந்த சின்ன சின்ன பூச்சிகள் எல்லாமே எடுத்துக்கும். இருந்தாலும் பெரும்பான்மையானவை வந்து நமக்கு வந்து சேர்ந்து விடுகின்றன, நமக்கு அந்த சேமிப்பு திறனும் அதிகம், அதனால் நம்மக்கிட்ட எப்போவுமே ஒரு இருப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த கர்மா அப்படின்னு ஒரு விஷயத்தை பற்றி நிறைய பேசியிருப்போம், உங்களுக்கு தெரியும். எதுக்கு எடுத்தாலும் கர்மா அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறாங்க இல்லைங்களா, உண்மையாகவே உண்டா அப்படின்னா கண்டிப்பாக ஞானியர்களும் சித்தர்களும் குறிப்பிடுவது கர்மம் அப்படிங்கிறது நம்ம செய்ததன் விளைவாகத்தான் இந்த ஜென்மம். அது நல்வினை தீவினை, இந்த இரண்டின் பொருட்டுமே இந்த ஜென்மமானது தீர்மானிக்கப்படுகிறது. இந்த இரண்டிலிருந்தும் நாம் விடுபடும் போது தான் பிறப்பு இருக்கும் நிலை அப்படிங்கிறது வரும். அது வேற ஒரு பெரிய தலைப்பு, அதை நம்ம இப்போ தொடலை. இப்போ இந்த கர்மத்தை கழித்து கொள்தல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, நல்வினை தீவினைகள்லேருந்து நம்ம விடுபடணும், அல்லது இந்த கர்மம் நம்ம ஏற்கனவே ஏதோ பாவங்கள் செய்திருக்கிறோம் என்றால், தெரிந்தோ தெரியாமலோ செய்திருக்கிறோம் என்றால் ஏதோ ஒரு வகையில் வந்து கழிக்க வேண்டும். இப்போ ஜோதிடர்கள்ட்டெல்லாம் போனோம்னா நிறைய பரிகாரங்கள் சொல்கிறாங்க இல்லைங்களா, அதே போல தான் இந்த கர்மத்தை கழிப்பதற்கான ஒரு வழி அப்படிங்கிறது இந்த உணவிடுதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அன்னதானம் செய்தல், எப்போவுமே சில ஞானிகள் பார்த்துருப்போம், வள்ளலாரையாவை பார்த்துருப்போம், அல்லது பெரிய பெரிய ஆட்கள், அவங்க வீட்டுக்கு போனால் எப்போவுமே சாப்பாடு இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிம்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நல்லா தெரிந்ததுனால தான் அன்னதானம் அப்படிங்கிறத தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தரோட பசி ஆற்றுவதை போல் நம் கர்மத்தை கழிப்பது வேறு எதுவாலும் முடியாது.
இயலாதவர்களுக்கு பசி ஆற்றுவது. இப்போ என்னால் வந்து அந்தளவுக்கு சாப்பாடெல்லாம் போட முடியாது, எனக்கே சாப்பாடு அப்படிங்கிறது ஒரு அளவு தான், ஒரு மாத சம்பளம் வாங்கினா எங்களோட அந்த பட்ஜெட்டில் தான் நாங்கள் போய் ஆகணும், இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கும்போது எல்லாத்தையுமே நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும். அப்போ தான் இந்த ஜீவராசிகளுக்கான அந்த அன்னதானத்தை முன்னெடுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களால் மனிதர்களுக்கு 100 பேர், 50 பேத்துக்கு, இல்லை தினம் 2 பேத்து கூட செய்ய முடியலனா, நீங்கள் காலையில் சாப்பாடு செய்கிறீங்க அப்படின்னா சாப்பாடு செஞ்சதுமே ஒரு பிடி சாப்பாடு எடுத்து கொண்டு போய் வெளியே ஒரு சின்ன இலையில் அல்லது ஒரு மண்ணில் மட்டும் போடாமல் ஒரு கல்லுகளில் வச்சு அதுக்கிட்ட அந்த சாப்பாடை வச்சு பக்கத்தில் தண்ணியை வச்சுட்டா அது ஒரு 10 ஜீவராசிகள் எடுக்குது அப்படின்னா 10 விதமான ஆன்மாக்கள் அந்த இடத்துல வேறு வேறு உருவத்தில் வந்து எடுக்கின்றன. அப்போ நம்ம மனிதர்களுக்கு செய்தது போலவே அங்கே அந்த ஜீவராசிகளுக்கும் செய்கின்றோம் அப்படிங்கும் போது அந்த ஜீவன்கள் பசியாறும் போதும் நம்முடைய கர்ம பலன் அதில் கழிப்படும். தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. அதன் பொருட்டே, அதாவது பிற ஜீவராசிகளின் பசி ஆற்ற வேண்டும் அப்படிங்கிறது முதன்மையான காரணம், அதில் நம்ம செய்த நிறைய கர்மாக்கள் அதனால் கழிப்படும் அப்படிங்கிறதையும் சேர்த்து இந்த இடத்துல இணைத்து பார்க்க வேண்டும். சில பேர்த்துக்கு அதெல்லாம் தெரியாது, ஆனால் என் மனசுக்கு தோணுது நான் செய்கிறேன், எனக்கு இந்த கர்மா அல்லது நான் செய்கிறதோட நல்லது எனக்கு வேணும் அப்படிலாம் எனக்கு தெரியாது, நான் செய்கிறேன். அவங்கெல்லாம் அபூர்வமான ஆசீர்வதிக்கப்பட்ட ஆத்மாக்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம், எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் செய்வாங்க. இருந்தாலும் நம்மளுக்கு ரொம்ப கடினமான நேரம் அப்படிங்கும் போது நீங்கள் இந்த மாதிரி உயிரினங்களுக்கு வந்துட்டு அன்னதானம் செய்யுங்கள், உணவை பரிமாறுங்கள், கையில் தானியங்கள் இருக்கிறது என்றால் வையுங்கள், உணவு இருக்கிறது என்றால் வையுங்கள். இந்த மாதிரி செய்யும் போது கண்டிப்பாக நம்மளோட கர்ம பலன்லேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர முடியும். இப்போ சில பேர்த்துக்கு உடல் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு, ரொம்ப நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா நல்லா தெரிஞ்சவங்க சொல்கிறத நிறைய அன்னதானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க, நிறைய அன்னதானம் பண்ணுங்க அப்படின்ட்டு. அதன் மூலமாக ஏதாவது தோஷங்கள் இருந்தாலும் அடிபட்டு போகும், உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிம்பாங்க. சில பேர்த்துக்கு இந்த குழந்தை பேர் இல்லைனாலும் டக்குன்னு என்ன சொல்லுவாங்கன்னா, ஏதாவது இந்த ஏழை பெண்கள் கர்ப்பிணியாக இருப்பவர்களுக்கு உங்களால் உதவுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒவ்வொரு காரியத்திற்கு பின்னாலும் ஒரு சில விஷயங்கள் இருக்கும், அதை நியூட்ரலைஸ்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, நம்மளோட வினைகளை வந்துட்டு நியூட்ரலைஸ் பண்ணக்கூடிய அந்த சமமான எதிர்வினையை நாம் செய்யும் பொழுது நம்மளது கர்மா கழிக்கப்படும். அந்த வகையில் தான் இந்த உயிரினங்களுக்கெல்லாம் நாம் செய்கின்ற தானம் தர்மம் அப்படிங்கிறது. அப்போ காகத்துக்கு அதே போல் பறவைகளுக்கு அப்படிங்கும் போது அந்த ஜீவன்களுக்கெல்லாம் நீங்கள் காலை நேரத்தில் உணவு வைக்கலாம், மாலை நேரத்தில் நம்ம வீட்டை காக்கக்கூடிய நம்மை காக்கக்கூடிய நாய்களுக்கு வந்துட்டு உணவு வைக்கலாம். இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதுவும் உணவு வந்து கெட்டுப்போன உணவை தயவுசெய்து வைக்காதீர்கள். ஏன்னா நம்ம தானம் அப்படிங்கிறது பிறர் வயிறும் குளிர வேண்டும், அவர்கள் மனமும் குளிர வேண்டும், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்களுக்கும் அது உபத்திரவத்தை ஏற்படுத்திடக்கூடாது. அதனால் கொஞ்சமாக வச்சாலும் அது நல்லதான். இப்போ காகத்துக்குன்னா தயிர் சாப்பாடு கருப்பில் கலந்து வைக்கிற பழக்கம் உண்டு. சில பேர் வந்துட்டு படையலிட்டு அந்த படையலவே கொண்டு போய் வைப்பாங்க அமாவாசை அமாவாசைக்கு வைக்கிறவங்க. சில பேர்த்துக்கு இந்த எண்ணம் உண்டு, எங்களதெல்லாம் பழக்கமே கிடையாது, நாங்கள் அமாவாசைக்கு மட்டும்தான் எப்போ மற்ற நாளில் வைக்க மாட்டோம். சில பேர் சொல்லுவாங்க எங்களுக்கு காக்காய்க்கு சாப்பாடு வைக்கிற பழக்கமே இல்லை அப்படிம்பாங்க, அமாவாசை போகணும்ல எப்போவுமே வைக்கக்கூடாது எங்களதில், அது ஒரு ஐதீகம் அப்படிம்பாங்க. இதெல்லாம் மரபெல்லாம் தாண்டி ஜீவ கருண்யமாக பாருங்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறது. பல உயிர்களுக்கு நீங்கள் பசியாற்றுகிறீர்கள் அப்படிங்கும் போது அது மனிதர்களுக்கு முடியாதவர்களுக்கு பசியாற்றுவதற்கு இணை, நம்மளால் முடியலனா அதுதான் சொல்லுவாங்க. கோயிலுக்கெல்லாம் முன்னாடி போய் பிள்ளையார் கோயிலில் போயிட்டு அப்படியே சர்க்கரையை போட்டு வா அப்படிம்பாங்க, பொட்டுக்கல்லையும் சர்க்கரையும் கொண்டு போய் அந்த அரச மரத்துக்கு அடியில் அதே போல் வேப்ப மரம் அரச மரம் ரெண்டும் இணைந்திருக்க இடத்துல பிள்ளையார் இருப்பார் அங்கே போய் போட்டு வாங்கம்பாங்க. எதுக்கு நம்ம வேண்டது கிடைக்கணும் அப்படின்ட்டு இல்லை, அங்கே எறும்பு ஈ மாதிரியான சின்ன சின்ன ஜீவன்கள் இருக்கும், மற்ற இடத்துல போட்டோம்னா அது பிறருக்கும் பிரச்சனையை உண்டாக்கும் கடிக்கிறதுலாம். அங்கே போய் போட்டோம்னா அது கோயிலில் ஒரு பக்கமாக இருக்கும், அது உணவை எடுத்து பாதுகாத்து வச்சுக்கோ, அத்தனை ஆத்மாக்களையும் உங்களை ஆத்மார்த்தமாக ஆசீர்வதிக்கும் அப்படிங்கிறது தான் அதில் உள்ள தன்மை. அது காலையில் கோயிலுக்கு போகிறப்ப போடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதுக்கு பின்னாடி இத்தனை விஷயங்கள் இருக்குமா? இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கும், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கும். இந்த அறிவார்ந்த சமூகம், நம்ம மனிதர்கள், அதுலேயும் நம்ம முன்னோர்கள் செய்ததையெல்லாம் ஒரு உயிரினத்திற்கு நன்மை செய்ய வேண்டும், அந்த உயிரினத்தின் பசியாற்ற வேண்டும், அனைவரும் நலமாய் சுகமாய் இருக்க வேண்டும் என்றுதான் நிறைய சாஸ்திரங்களை வகுத்து வைத்தார்கள். அதை எல்லாத்தையுமே நம்ம புறந்தொல்லிவிட முடியாது. ஒரு உயிரினத்தின் அடிப்படையான விஷயத்தை நல்லபடியே செய்ய வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட சாஸ்திரங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளும் பொழுது அதன் பின்புலமாக எது அடிப்படையாக இருந்திருக்கும் என்பது நமக்கு தெரிய வரும்.
அதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நண்பர்களே. நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாமல் பிறர் சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று இல்லை, ஒரு உணர்வு பூர்வமாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதன் பின்னால் என்ன இருந்திருக்கும் என்று ஆராயும் பொழுது கண்டிப்பாக அதற்கான விடை கிடைக்கும். ஆராயதிலே ரெண்டு வகை இருக்குது, இது பொய்யின் நிரூபணம் செய்யணும்னு ஒன்று, இதுக்கு பின்னாடி உண்மையாலுமே என்ன இருக்குன்னு தேடுறது ஒன்று. இந்த பொய்யின் நிரூபணம் செய்கிறவங்க எப்போவுமே கேள்வி கேட்டுட்டு இதெல்லாம் கிடையாது இதெல்லாம் கிடையாதுன்ட்டு போயிட்டே இருப்பாங்க, அது ஒரு ரகம். ஆனால் அதுக்கு பின்னாடி உண்மையிலுமே நம்ம முன்னோர்கள் என்ன காரணத்திற்காக இதை செய்திருப்பார்கள் அப்படின்னு தேடி அறிந்து கொள்ளும் பொழுது கண்டிப்பாக அதன் அடிப்படை பார்த்திங்கன்னா அந்த உயிரோட இன்பத்துக்காக, எல்லா உயிர்களும் நலமாக இருக்க வேண்டும் என்பதற்காக, எல்லோருமே பசியார வேண்டும் என்பதற்காக, இந்த நல்லவர்கள் கெட்டவர்கள் என்ற பாகுபாடு இல்லாமல் எல்லோருமே நல்லபடியாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய சாஸ்திரங்கள் வகுக்கப்பட்டிருக்கும். அதையெல்லாம் அறிந்து கொள்ளும் பொழுது ஆச்சரியமாக இருக்கும், நம்ம முன்னோர்கள் தெளிவாகத்தான் இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது. இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம சுயமாக சிந்திக்கும் போது இதற்கான விடைகள் நமக்கு கிடைக்கும் நண்பர்களே. இதை பற்றின புரிதல் உங்களுக்கு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்ததுன்னா இதை பற்றி நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களோ அதை மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். கண்டிப்பாக எல்லோருமே அதில் பயனடையட்டும் அப்படின்னு தான் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.